அனைவரு வணக்கம். நான் தூத்துக்குடி மீனவன். இன்னைக்கு வந்து நான் வந்து கட்டா மீனை வந்து சுட்டு திங்க போகிறேன். இது வந்து இது வந்து நம்ம போட்டில் வந்தது தான். இது கட்டா. இந்த கட்டா மீன் வந்து நம்மளுக்கு சுட்டு திங்க சூப்பராக இருக்கும். ரொம்ப நாளாக இப்போ மீனை சுட்டு திங்க, அதை வந்து இப்போ நாங்கள் சுட்டு திங்க போகிறேன். நீங்கள் உங்கள் இடத்துல வாங்குற மீனை வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஆனால் எங்கள் கலரை பாருங்கள். இந்த கலரை வச்சு நம்ம வந்து மீன் எந்த அளவு இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த பளிச்சுன்னு அடிக்கும். அதுக்கப்புறம் இந்த கண்ணை பார்த்துடலாம், மீனை அமைக்க பார்த்து வாங்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த உள்ள திறந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே வந்து இப்படி சவுப்பு கலரில் இருக்கணும். அப்போ தான் மீன் வந்து நல்ல மீன். ஒரு இதை பார்த்தாலே மீனை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். மீன் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன். எங்கள் போட்டில் இப்போ தான் வந்துச்சு. வந்தோன்னே சரி கட்டாக கிடக்கு, அந்தளவு பாடு இல்லை. நம்ம கட்டாக எடுத்து சுட்டு தின்றுவோம். சுட்டு ரொம்ப நாளாக இதுங்கிறாக நான் இப்போ வந்து சுட்டு திங்க போகிறேன். மூணு கட்டாக எடுத்துருக்கோம், போய் பார்க்கலாம் வாங்க. முக்கியமாக இந்த மீனில் வந்து முள் இருக்கும். இந்த ரெண்டு முள் எம் ஷேப்பில் இருக்கும் முள். இந்த முள் குத்துச்சுன்னா லைட்டாக கிடக்கும் போல. இங்கே ஏரியா கடற்கரை பார்க்க அழகாக இருக்குங்க, ஆனால் இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். காஞ்ச உமரியை தான் வைக்க போகிறேன் தீக்கி. கொஞ்சம் நல்லா சரசரன்னு பிடிக்கும், கொஞ்சம் காயம். எங்கள் ஊரில் வந்து உடம்புக்கு பஞ்சமே கிடையாதுங்க. வெளுத்தரலாம் உடம்பு, அவ்வளோ உடம்புல இருக்கும். முள்ளெல்லாம் உடைக்கும் பார்த்து தான் உடைக்கணும். ஏன்னா இந்த இப்படி இருக்கா இது வந்து குச்சிக்கிறோம். முள் பயங்கரமாக குத்தோம். இனிமேல் மீன் எடுத்து அப்படியே போட்டுருவேன். நம்ம மீனை பாருங்க, மீனை இந்த தோல் வந்து ரொம்ப ரஃபாக இருக்கும். அதனால நம்ம மீனை வந்து தைரியமாக தீயில் போட்டுடலாம். சில மீன்லாம் இருக்குங்க, ஐயோ வலிக்கிட்டு வருவோம்னே தலைவன் குத்தி வச்சுட்டேன். சில மீன்லாம் இருக்கும், தோல் வந்து கருகிரும். இந்த கட்ட மீன் வந்து தோல் வந்து அவ்வளோ சீக்கிரம் கருகாது. கருகினால் உள்ள சதம் வந்து சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்க, 7 கிலோமீட்டராக தான் இல்லை, எல்லாம் ஒரு பக்கம் சாஞ்சிட்ருக்கு. நம்மளுக்கு இது வந்து உப்பு மிளகாய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெறும் மீனை மட்டும் சுட்டு வெறுமனை திங்க போகிறோம், அவ்வளோதான். சுட்டு திண்டு ரொம்ப நாளாகிட்டு, அதனால் இன்றைக்கி ஒரு தடவை மீன் சாப்பிட்ருந்தோம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டேன். போட்டு கடலுக்கு போயிட்டு வந்தது தான், உடனே வந்தோடனே எடுத்தாச்சு பாருங்கள். டீ போதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா டீ நல்லா கொழுந்துட்டு எரியுது, பக்கத்தில் நிற்க முடியல பார்த்தீங்களா, அவ்வளோ வெக்க.
மீன் வெந்துட்டா இல்லையன்னு எப்படி பார்க்கறதுன்னு காமிக்கான்னு நீங்க பாருங்க. யாருமே என்னடா உப்பு போடலை மற்றபடி மசாலா பொடி எதுவும் சேர்க்கலை இருந்தாலும் சுட்டுக்கிறீங்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து பாரம்பரியமாக சாப்பிட்ற ஒரு உணவு தான் இது. இது வந்து டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்குங்க. உண்மைக்கு நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இப்படி உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் இதை வந்து விட மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் வந்து உண்மைக்கு இந்த மீன்லாம் நீங்கள் ஒரு கடையில் போய் சாப்பிடணுண்டா சுட்டு தான் தர்றாங்க, மசாலா தடவி தர்றாங்க. அது வந்து எவ்வளோ சொல்கிறாங்க, ஒரு 500 சொல்கிறாங்க. இந்த சைஸ் தான் இருக்குது, 500 சொல்கிறாங்க. இதோட டேஸ்ட்டு நீங்கள் அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இதை வைக்கிறதுக்கு ஒரு இலை ஒன்று ரெடி பண்ணுறேன், வச்சு சாப்பிட்றது. இப்போ மீன் வெந்துட்டுங்க, இனிமேல் நம்ம எடுத்து இந்த இலையில் வச்சிட வேண்டியதான். இதுதான் நம்மளுக்கு இலை. இந்த கண்ணு வெளியே வந்துட்டினாலே பாருங்கள், இந்த கண்ணை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த கண்ணு வெளியே வந்தாலே நம்ம பாதி இது கண்டுபிடிச்சிடலாம், மீன் நல்லா வெந்துட்டு அப்படிங்கிறது. சுட சுட இருக்கும், எந்த முடியல. ஒரு 5 நிமிஷம் தான் இந்த இதெல்லாம் இவ்வளோ தீய போட்டால், ரொம்ப நேரமே ஆகாது. சில இது கருகிட்டு இருந்தேன், வால் பக்கம் இப்படி கருகி. மூணு மீன் ரெடி ஆயிட்டு, மீன் சூப்பராக இருக்கும். நீங்களே யாராச்சும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க, நான் உங்களுக்கு மீனை சுட்டு தர்றேன். ஏன்டா நம்ம இதில் இது குடல் எதுவுமே எடுக்கலையா, அதை சுட்டு தர்றேன். நீங்கள் டேஸ்ட்டை பார்த்துட்டு எப்படி இருக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். யாராச்சும் வரும்போது அவங்களுக்கு நான் சுட்டு கொடுப்போம். மீன் நல்லா இருக்குங்க, நாங்கள் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டுட்ருக்கோம், சூப்பராக இருப்போம். மீன் வெந்துட்டா இல்லையானு நம்ம ஃபஸ்ட்டு காமிக்க பாருங்கள். இந்த இடத்துல இப்படி தலையை பிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும், தலையை பிச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ரத்தம் ஓடி வந்துச்சுன்னா அந்த மீன் வந்து வேகலை. இப்போ உங்களுக்கு ரத்தமே ஓடி வராது, நல்லா பாருங்கள். எல்லாமே வெள்ளை கலரில் இருக்கு, அதனால் மீன் வந்து வெந்துட்டு. இந்த மீனையும் காமிங்க, என்றைக்கு ரத்தம் வருதோ அந்த மீன் தான் வேகலைன்ற அர்த்தம். லைட்டாக ரத்தம் இருந்தாலும் அந்த மீன் வேகலை, இதெல்லாம் நல்லா வெந்துட்டு. அந்த இடத்துல மீன் எடுத்து இப்படி பிச்சு பார்த்துக்குறோம், எல்லா மீனுமே பிச்சு பார்த்துருவோம். சுடுது, தலையில் வாங்க சாப்பிடுவோம் எல்லோரும், வாங்க பாருங்க. நம்ம அண்ணன் வந்திருக்காங்க, நீங்கள் சாப்பிட்றது சுட்டு சுட்டு மீன் சாப்பிடலாம். இந்த ஒரு ஆள் இத்தனை மீன் கண்டிப்பாக என்னால் சாப்பிட முடியாது. நீ சுட்டு மீன் சாப்பிட்ருக்கீங்களா முன்னாடி? அவங்கள தான் சாப்பிட்டுருக்கோம். ஆமாம், அவனை அன்றைக்கி சாப்பிட்ருக்கோம். எப்படி தொழில் தனியாக எடுத்தாச்சுன்னு பாருங்க. இந்த தொழிலினால தான் நாங்கள் வந்து மீன் வந்து இந்த மீனை சுட்டு திங்கிறது. இந்த கட்டா மீனை பார்த்திங்கன்னா பொறிக்கிறதுக்கு ஓரளவு சுமாராக தாங்க, நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், சுமாராக தான் இருக்கும். குழம்புக்கும் சுமாராக தான் இருக்கும், ஆனால் சுட்டு திங்க இந்த மீனை அடிக்க முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி சதை எடுத்தாச்சுன்னு வரணும் தனியாக. சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப நாள் ஆகிட்டுங்க நான் சாப்பிட்டு சுட்டு மீன், இன்னைக்கு தான் சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட். இதில் வந்து நம்மளுக்கு வந்து உப்பு எதுவுமே சேர்க்கலையா, இருந்தாலும் அந்த கடத்தண்ணியில் இருக்கிற உப்பு வந்து இதில் இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு குறை, கஞ்சி இல்லை. கஞ்சியும் சுட்டு மீனும் இருந்துச்சுன்னா வேற மாதிரி இருக்கும், அவ்வளோ மீன் சாப்பிடலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் உங்கள் ஸ்டேட்டில். இதில் வந்து உப்பு போடலன்னு நினைக்காதீங்க, அந்த ஃபீலே உங்களுக்கு தெரியாது. என்ன மசாலா அந்த உரப்பு மட்டும் இருக்காது,
மற்றபடி நம்ம தீரை சுட்டு சாப்பிட்றது அந்த சாம்பலோட வாசம் வரும் தெரியுமா, அதுவும் இதுவும் சேர்ந்து டேஸ்ட்டே ஒரு வேறு லெவலில் இருக்கும். செம்மீன் இதே மாதிரி டேஸ்ட் தான் இருக்கும், அதுக்கும் தொழில் வந்து ரஃபாக இருக்கும். நீங்கள் சுட்டுத்தீங்கன்னா கண்டிப்பாக கடைக்காரில் வச்சு சுட்டுதுனுங்கண்ணா, சூப்பராக இருக்கும். கடைக்காரில் வச்சுட்டு சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எதுவுமே சேர்க்கலனாலும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோவில் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்படியே நம்ம தூத்துக்குடி மீனவன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜில் தூத்துக்குடி மீனவனுக்கு அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம். நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி இது செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்குங்க. முக்கியமாக கட்டா மீன், செம்மீன் இப்படி மீன்களை எடுத்து வந்து நீங்கள் சுட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.